வணக்கம் ஸ்ருத்ராக் சுந்தர் வித்தின் அன்பு வணக்கம். எப்போ போல இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல கிவ்அவே கார்டு வந்து போயிட்டீங்க. சோ இந்த கிவ்அவே கார்டுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைசஸ் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயம் இந்த மூணு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன ஸ்டெப்லாம் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ரெண்டா ஸ்டெப் வந்து இந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து தள்ளி விடுங்க. மூணா ஸ்டெப், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். சோ அந்த லிங்க் ஓபன் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இந்த மூணு விஷயங்கள் கட்டா பண்ணா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா காண்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட அந்த பிரைஸ் வின்னரா இருக்கலாம். இதுக்கான முடிவு 29 ஐபிஎல் 2022 அணிக்கு யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லுவோம். இப்போ அங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பரான ஒரு அப்டேட், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கான அப்டேட் தான் இது. அதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா, தீபக் சஹார் அவைலபிளியா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து நீண்டதாக நமக்குள்ள இருக்கும். எந்த ஐபிஎல்லும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து அவர் என்டையர் ஐபிஎல்லும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து கிரேட் டூ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அதாவது வலி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த டிஷ்யூவே மசில் டிஷ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக கிழிஞ்சிருக்கும். இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், 8-12 வாரங்கள் வந்து தேவைப்படும். தேவைப்பட்டால் அது சரியாகாத பட்சத்தில் சர்ஜரியும் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாய் அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபக் சஹார் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அது மட்டும் இல்லாம அவருக்கு சர்ஜரி தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, ஈஸியாவே குணமாயிட்டோம். சோ வந்து தீபக் சஹாருக்கு சர்ஜரி தேவை இல்ல. ஏப்ரல் மிட்டில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிடில் இருந்து தீபக் சஹார் ஐபிஎல்ல அவைலபிலிட்டியா இருப்பாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து சூப்பரா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருங்க. நல்ல வேலைங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஐபிஎல்லும் மிஸ் பண்ணாம அந்த மிட்ல இருந்து வந்தா கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மேட்ச் மட்டும் தான் மிஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தீபக் சஹார நம்ம மேட்ச்ல வந்து எதிர்பார்க்கலாம். சோ சூப்பரான ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னன்னு ஹார்திக் பாண்டியாவை பத்தினது தான். நம்ம ஹார்திக் பாண்டியாவை பத்தின அப்டேட் கொடுத்தாலும் சரி, நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஹார்திக் பாண்டியா அப்டேட், ஹார்திக் பாண்டியா அப்டேட் நம்ம வச்சுக்கினாங்க வஞ்சனை பண்றோம் இருந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து 3 இதுலயும் எப்படின்னு கேட்டால் பவுலிங் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்கே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாரா இந்த ஐபிஎல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவரையும் ஹார்திக் பாண்டியா பவுலிங் அண்ட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஐபிஎல் 2022 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் ஃபார்மில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதிகபட்சம் நம்ம தேடி பார்த்ததுல இந்த ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிச்சு. இதுக்கு மேலேயும் கேட்காதீங்க, கிடைச்சா நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். சரி, அடுத்த அப்டேட் போவோம். அடுத்த அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிசிஐ பத்தின ஒரு அப்டேட். இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து அவைலபிளியா இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரிக்கெட் போர்டு, சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்களோட டெஸ்ட் கேப்டன் டீன் இருக்கிற என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக விளையாடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஐபிஎலுக்கு போட்டோம், இல்ல நாட்டுக்காக விளையாடணும்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விளையாடி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ வந்து இங்க இருக்க முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சரி எந்த சைடு போறதுனே தெரியாம இருந்தாங்களே. இப்போ பிரான்சஸ் எல்லாம் பிசிசிஐ கிட்ட முறையிட்டா அப்புறம் இப்ப பிசிசிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா போர்டு அவங்களோட சீஃப் கிராண்ட் ஸ்மித் அவருக்கா பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்ட் கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவு 3 வாரம்லாம் கிடையாதுங்க, ஏன்னா இங்க வந்த அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பயோ சிச்சுவேஷன்ல வந்து இருக்கணும். சோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்களா. நீங்க வந்து பிளேயர்ஸ் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஆனா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளேயர்ஸ் வந்து நிறைய பிரான்சஸ் வந்து ஓவரா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அவைலபிலிட்டியை வந்து கொஞ்சம் சீக்கிரமா வர மாதிரி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிஐ வந்து கேட்டிருக்காங்களா. சோ அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் போடுறேன். இந்த மாதிரி நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காண்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி நண்பா.